ட்ரெயின் ஆக்சிடென்ட் தான் நடந்துச்சு, 7 வயசுல நடந்துச்சு. 1.5 மாசம் கிட்ட என்னால் ஸ்கூல் போக முடியல, ஸ்கூல் கட் ஆயிருச்சு. 2000 எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆரம்பத்தில் வந்து எனக்கு இருக்க பிரச்சனைக்கு வந்து சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே இருக்கே இல்லை. என் பேர் வந்து சப்தகி, நான் வந்து நெல்லியடியில் இருக்கிறேன். என் ஸ்கூலிங் வந்து மெதரிஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் இருந்தது. இப்போ வந்து ஏ லெவல்ஸ் பிறகு யப்னா யூனிவர்சிட்டியில் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறேன், மியூசிக் டிபார்ட்மெண்ட். ஹாய், என் பேர் சதாசிவம் ஆதித்தன், யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னால ஆர்ட் அண்ட் டிசைன் படிக்கிறேன். சவால்களுக்கு மத்தியில் வாழும் எமுள் சிலர் வாழ்க்கையை சவாலாக எதிர்கொண்டு பல்கலைக்கழகம் வரையில் தங்களது படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆதித்தன், சப்தகி ஆகிய இருவரும் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டனர். ட்ரெயின் ஆக்சிடென்ட் தான் நடந்துச்சு, 7 வயசுல நடந்துச்சு. ஸ்கூல் விட்டு நானும் என் தங்கச்சி வீட்டுல வேலை செய்யற 3 பேரும் போய்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த நேரம் பெரிய மழை, சரியான மழை, யாருக்குமே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ எப்படியாச்சும் க்ராஸ் பண்ணி போயிருந்தான் நினச்சோம். ஷண்டிங்க்கு ட்ரெயின் மாற்றிக்கிட்டு இருக்கக்குள்ளே இந்த ஒரு பக்கம் போனது அவதானிச்சுனாங்க, அடுத்த பக்கத்துலேருந்து ட்ரெயின் வந்ததை அவதானிக்கலை. ஃபுல்லாக நடந்து போய் க்ராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளே திடீர்னு வந்து ஒரு பெரிய ஒரு இடிப்பட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு. உடம்பு வெளியே விழுந்து ஒரு கால் மட்டும் ட்ரக்குள்ளுக்கு மாட்டி ட்ரெயின் இந்த சக்கரங்கள் எனக்கு வந்து சின்ன வயசுலயே ஆஸ்ட்ரியோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டான்னு சொல்லி ஒரு ஜெனட்டிக் பிரச்சனை இருக்கிறத டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இது என்னன்னு சொன்னா, எனக்கு போன் வந்து ஸ்ட்ரென்த் குறைவா இருக்கிறதால அடிக்கடி ஃப்ராக்சர்ஸ் வர்றது, அந்த மாதிரி பிரச்சனை தான் வந்து வர தொடங்கினது. நடந்தோடனே அம்மாவும் அப்பாவும் போய் சொல்லக்கூடாது, அவங்க தான் ஃபுல் சப்போர்ட். என் ஃபேமிலி தான் எனக்கு எல்லா இதுக்குமே எந்த நிலைமையிலுமே ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறது ஃபேமிலி தான். ஸோ 1.5 மாசம் கிட்ட என்னால் ஸ்கூல் போக முடியல, ஸ்கூல் கட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு பிரின்ஸிபலோட அம்மா தான் கதைச்சு, அம்மா அப்பாவும் கதைச்சு, சரி பரவாயில்ல, அவர் காயம் ஆடுற வரைக்கும் தூக்கி கொண்டு வந்தாச்சு, ஸ்கூலில் விடுங்கன்னு சொல்லி பிரின்ஸிபல் தான் ஓகே பண்ணி அந்த நேரம் செல்வராஜ்னு சொல்லி மேடம் ஒருத்தவங்க இருந்தாங்க, 1-5 அவங்க தான் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். கிராஜுவேஷன் கனிஷ்ட வித்யாலயம்னு சொல்லி ஸ்கூல் பேர். அப்பா தான் ஸ்கூலில் கொண்டாந்து தூக்கி கொண்டாந்து விட்டு என்னை படிக்க வைப்பார். சுற்றி ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் தான், நடக்கையில் எடுத்தானே அப்போ குஷன் ஒன்று எனக்கு காலுக்கு வச்சு கொரோனா கல்யாணம் எழுத்து போட்டு நான் எழுதுறதை கொண்டு வந்து காட்டி டீச்சர்ஸும் பக்கத்தில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி படிப்பிச்சாங்க. ஆரம்பத்தில் வந்து இந்த எனக்கு இருக்க பிரச்சனைக்கு வந்து சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே இருக்கே இல்லை. 2000 எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பிறகு வந்து 12 வயசு வரைக்கும் இது இந்த கால்சியம் ரேஞ்ச் குறைவாக இருக்கிறத கூட்டுறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டோ எதுவுமே இருக்கே இல்லை. அடிக்கடி ஃப்ராக்சர் ஆகிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அந்த பிரச்சனைக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இந்த 12 வயசுக்கு பிறகு தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் என்ற ஒன்றை எடுக்க தொடங்கினது. அதுக்கு பிறகு இப்போ முத இருந்த அளவுக்கு இல்லை, இப்போ ஓரளவுக்கு நார்மலான நிலைக்கு இப்போ வந்து. இவர்களின் நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருவரின் சூழல், அவர்களின் உறவுகள், சமூகம் என்பன இன்னொருவரது வாழ்வில் எந்த அளவு தாக்கம் கொள்கிறது என்பதற்கு இவர்களின் கருத்துக்கள் முக்கிய பங்கேற்கின்றன. ஆனா இது ஒரு பக்கம் இப்படி போய்க்கொண்டிருக்குள்ள சரௌண்டிங், அதாவது சமூகம் சொல்லிச்சு, ஏன் இந்த பையனை கஷ்டப்படுத்துறீங்க, அதாவது படிக்கிறது கஷ்டம், ஏன் இந்த பையனை கஷ்டப்படுத்துறீங்க, வீட்டுல வச்சுக்கோங்க, நீங்க தான் வேலைக்கு போறீங்க தானே, சோ அவனை வீட்டில் வச்சு அவனை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் தானேன்ற மாதிரி தான் சமூகம் சொல்லிச்சு. ஆனால் சொந்தக்காரங்களும் என் அம்மாவும் அப்பாவும் ஸ்பெஷலி அம்மாவும் அப்பாவும் இல்லை, கட்டாயம் மகன் படிக்கணும், மகன் படிப்பான் சொல்லி எனக்கிட்ட இருந்த அந்த நானும் என்னடா செய்கிறதுன்னு சின்ன வயசு, 7 வயசுங்கிற சின்ன வயசு. பட் அதெல்லாம் தாண்டி ஸ்கூலும் அம்மா அப்பாவும் தான் படிக்க வச்சாங்க. உண்மையாகவே எல்லாருக்குமே அவையோட லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். அப்படி பார்க்கக்குள்ள எனக்கு வந்து கொஞ்சம் கூட பிரச்சனை இருக்கிறது வந்து, இதை நான் பெருசாக உண்மையாகவே ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறேன் இல்லை, ஆனாலும் அது பார்க்க போகிறதுக்குள்ள உண்மையிலே படிக்கிற காலத்தில் இருந்து சரி, ஸ்கூல் படிக்கிற காலத்துல எல்லாம் நான் சொன்ன மாதிரி நிறைய தடவை அந்த சர்ஜரிஸ் அந்த மாதிரி அந்த பிரச்சனைகளால் வந்து என்ன ஸ்கூல் போகிற டேஸ் வந்து சரியான குறைவாக தான் இருக்கிறது. அப்படியான டைமில் என் ஹெல்த்தையும் பார்த்துக்கொண்டு என் ஸ்டடீஸையும் கவனிக்க வேண்டிய, ரெண்டையுமே மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு தேவை வந்து கட்டாயமாக இருக்கிறது. ஃபிசிக்கல் அண்டதை தவிர
மென்டலியும் சில வேலை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குமே. உண்மையாகவே அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனாலும் அதை பெரிய பிரச்சனையாக்காமல் இருக்கிறதுக்கு என்ற ஃபேமிலி சரியான சப்போர்ட் டைப்பாக இருந்தது. தங்களை போல தடைகளை தாண்ட சிரமப்படும் நம் சகோதர சகோதரிகளுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கும் இவர்களின் எண்ணம் பாராட்டுக்குரியது மட்டுமன்றி சிறு சிறு விடயங்களுக்காக பாதகமான முடிவுகளை எடுக்கும் நம் இளைய சமூகத்திற்கும் எளிதாக எல்லாம் கிடைத்துவிடும் என்ற எண்ணம் கொண்ட அனைவருக்கும் இவர்கள் ஒரு முன் உதாரணம். என்னைக்குமே எனக்கு எந்த காலமே ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது, என்னன்னா கொஞ்சம் காசு நல்லா சம்பாதிச்சா இருந்தா இப்போ எனக்கு கால் போடுறதுக்கு நிறைய பேர் உதவி இருக்காங்க. சின்ன சின்ன தொகையாக இருந்தாலும் கொடுத்து சின்ன சின்ன நேரங்களில் உதவி இருக்காங்க. ஸோ அப்படியான மாதிரி நானும் எனக்கு காலம் முடிஞ்சால் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு கால் போய் கால், ஏன்னா கால் போட இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறது நாங்களே கண்டிருக்கேன். அவங்களுக்கு அந்த போட இல்லாத கஷ்டங்கள்னால தான் அவங்க மேற்கொண்டு வாழ முடியாது. ஸோ வருஷத்துக்கு ஒரு ரெண்டு கால் சரி போடக்கூடியது மாதிரியான அதுக்கான சம்பாத்தியம் ஒன்றுக்கு கடவுளே வேண்டிக்கிறேன், சம்பாதிச்சு அந்த கால் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஏர்ன் பண்ணுறதை வச்சுக்கொண்டோ அல்லது என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு நீடு இருக்கோ அந்த அப்படியான எல்லாருக்குமே உதவி செய்யணும்னு சொல்கிறது என்னோட சரியான விருப்பமானது.